ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் மீ நியூ ஐடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைச்சிக்கிறாதீங்க, ப்ளூ கன் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து டூ மெத்தட்ஸில் இருக்குது. ஒரு மெத்தட்ஸ் நான் பண்ணி காமிப்பேன், இன்னொரு மெத்தட்ஸ் நான் ஜஸ்ட் சொல்லுவேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் வந்து பின்னாடி வந்து ஒரு கம் போட்டு ஒட்டியிருக்கேன். ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதில் கம் போட்டு பேப்பர் ஒட்டிக்கோங்க. அது வந்து ஒரு காமிக்க எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு காய்ஸ், ஸோ சாரி. நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ பெரிய ஏதாவது பெரிய ஃபோட்டோவாக இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பெரிய கார்ட்போர்ட் தேவை. இப்போ வந்து நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக வச்சுக்கணும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கா, நான் வச்சுருக்கிற மாதிரியே பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாண்டிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்டைலுக்காக அப்படி வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி இந்த மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பேக்ரவுண்ட் பேப்பரை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை இங்கே இப்படி வச்சுக்கலாம். இது இல்லைன்னா உங்களோட மாஸ்கிங் டேப் இருந்தால் அதை போட்டு ஒட்டிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக. என்கிட்ட வந்து மாஸ்கிங் டேப் இருக்குது, ஆனால் பேப்பர் வந்து ரொம்ப இழுக்குது, அதுவும் நான் அது ஒட்டலை. நீங்கள் மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது கொஞ்சம், அதனால் ஈக்குவலாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் பென்சிலு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறேன். ஏதாவது நான் வந்து தப்பாக எனக்கு கூட இருக்கும், ஏன்னா கார்ட்போர்டு வந்து அப்படி இருக்குது. ஏற்கனவே நான் உள்ள ஒரு நோட்டு கறந்து தான் அந்த நோட்டோட அட்டையை தான் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கும், அதுதான் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போன வீடியோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், டைமே கிடைக்கல, அதான் இப்போ போட்டேன். ரொம்ப சேனல் வந்து இப்போ லோவாக போயிடக்கூடாதுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும், இந்த மாதிரி கை போ அங்கே காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து இதில் மார்க் பண்ணணும். ஓ, கேமரா, கேமரா வேறு இப்படி போச்சு, சாரி. இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி வச்சுருந்தேன், இப்படி தான் வச்சுருந்தேன். ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, நீங்களும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அந்த கார்னர், அந்த கார்ட்போர்டோட கார்னரும் இந்தோட கார்னரும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்டு எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட சைஸ் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து ஏதோ எடுத்திருக்கேன். உங்கள் கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட காணம் இருக்கும், இந்த காணம் இருக்கும், லைன் போட்டுக்கணும். அந்த அங்கேயும் இருக்கா, 4 சைட்ஸும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். ஸ்கொயரில் கூட செய்வாங்க சில பேர், ஸ்கொயரில் ஃபோட்டோ இருந்தால் அதை செய்யுங்க. இந்த சர்க்கிளில் கூட சில பேர் செய்வாங்க, சர்க்கிளில் கூட செய்யலாம். இந்த ஓவர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், எந்த ஷேப், ஒரு ரெக்டாங்கிள் தான் பண்ணிகிட்ருக்கோம், சாரி, எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோ போட்டுருங்க, சாரி ஃபோட்டோவில் லைனை போட்டுருங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. மாஸ்கிங் டேப் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, பேப்பரில் ஒட்டாட படிக்கி. இதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டாச்சா உங்களுக்கு கேமராவில் தெரியும் நினைக்க, அந்த லைனு இந்த கார்னரும் அந்த கார்னருக்குள்ள லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க, சரியா? இந்த இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த 4 சைட்ஸும் பண்ணிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சைடும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். வாய்ஸ் கேட்காமல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். ஃபேன்ஸ் அதுவும் கேட்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் இது. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோ ஓட்ட போகிறோம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கம் இல்லை எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையெல்லாம் அசிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. மறுபடியும் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அது ஃபோட்டோ வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஷேப் பார்டர் தான் ஃப்ரேம்க்கு தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் கலர்ஸ், எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்ட்,
அக்ரலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ், அப்புறம் ரங்கிலா கலர்ஸ். இப்போ வந்து ப்ரெஷ் எடுத்துக்கிட்டாச்சு, நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஒரு பெயிண்ட் இல்லைன்னா கூட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கெட்ச் இல்லைன்னா நீங்கள் சின்ன பிள்ளைனா உங்கள் ஸ்கெட்ச்லாம் பிடிக்காதுன்னா க்ரேயன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரேயன்ஸ் இல்லைன்னா கலர் பென்சில்ஸ். இன்னும் வாட்டர் கலர் வந்து எனக்கு அவ்வளோ லுக்கெல்லாம் கிடைக்காது, அதனால் அது மட்டும் யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன். உங்கள் இஷ்டப்படி எல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து போஸ்டர் கலர்ஸ், சாரி, என்ன இதோட பேர் ரங்கிலா கலர்ஸ். இதோட ரேட் வந்து 20 ரூபீஸ். இப்போ வந்து இந்த ரெண்டு கலர்ஸ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து போஸ்டர் கலர்ஸ் வந்து காலியாக போச்சு. அக்ரலிக் பெயிண்ட் இன்னும் இனிமேல் தான் வாங்கணும், அதனால் இந்த மாதிரி கவர் வந்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். கவர் அப்போ அதே பறந்து போச்சு, அதான் கேமராவுக்கு வந்துருச்சு, சாரி. இப்போ வந்து நான் வந்து கலர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே யூஸ் அதை வச்சு பெயிண்ட் அடிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேலட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேலட் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேலட் வீடியோஸ் அப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்டு பேப்பர் ஏற்கனவே போயிட்டுருக்கேன், நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறேன் இதை பற்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் பேருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட நான் ஐடியா சொல்கிறேன், இதை கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெயிண்ட் போய் எடுத்துக்கிட்டேன். பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் கலர்ஸ் எல்லாம் ரங்கீலா கலர்ஸும். சில பேர் வீட்டில் இது இந்த கலர்ஸ் இருக்கும். இதோட ரேட் ஏன்னா சீப்பாக இருக்கும். இந்த கலர்ஸ் எனக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்காக இம்மிடியேட்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து இந்த வீடியோ வந்து லாக்டவுனில் யூஸ் எடுத்திருந்தேன். இந்த எனக்கு வந்து பெயிண்ட்டு ப்ராஜெக்டெல்லாம் கொடுக்குறாங்க ஆன்லைன்லேயே, அதுக்கு தான் நம்ம வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நமக்கு ஏற்ற ஷேப் வேணாலும் எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் ஷேப்ஸ் எல்லாம், நிறைய ஷேப்ஸ் தெரியும். சர்க்கிள்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், டைமண்ட், ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், பென்டகன், ஆக்டகன், எல்லா ஷேப்ஸும் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிக்கோ, இல்லைனா எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ, இல்லைனா எந்த ஷேப் அழகாக இருக்கோ அது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கிறேன். சாரி, ஹெக்ஸகன்னா ஏதோ ஒரு ஷேப். இன்னும் உங்கள்கிட்ட அந்த அமீபான்னா அந்த மாதிரி ஷேப்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம். அமீபானா என்னன்னு தெரியாதுன்னா அது வந்து ஒரு என்னது, அது வந்து ஒரு மல்டி செல்லுலரா சிங்கிள் செல்லுலரா ஆர்கானிசம். அது வந்து ஷேப்பு, அதோடய ஷேப்பு கரெக்ட் ஷேப்பாகவே இருக்கவே இருக்காது. அது வந்து எனக்கு மல்டி செல்லுலராக சிங்கிள் செல்லுலரானு தெரியாது. ஐ திங்க் மல்டி செல்லுலராக தான் இருக்கும். அது நான் வந்து அப்புறமா சொல்லிக்கிறேன். இது இப்போ இதை பற்றி சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ரோ சர்க்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு எந்த ஷேப்பும் பிடிக்கல வரையிறதுக்கு. இதுதான் ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுவும் வந்து நீங்கள் கடையில் கேட்டால் கூட கொடுப்பாங்க. நான் வந்து இதுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சுருக்கேன். இதோடய ரேட் வந்து ஒன்லி 9 ரூபீஸ் தான். இதில் வந்து எல்லா சர்க்கிள்ஸும் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் வரிசையாக உங்களுக்கு பிடிச்ச சர்க்கிள்ஸ் எல்லாம் இப்போ ஒவ்வொரு ஷேப்லையும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கெல்லாம் யார் யாருக்குன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லணுமோ அவங்க இது கமெண்ட்டில் பேர் கொடுங்க. ஹாய்ன்னு உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் வெறும் ஹாய்ன்னு மட்டும் சேஃப் ஆர்மி ஹாய்ன்னு கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பேர் தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். போன வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் டேர்ன்ட் ஆஃப் இருந்தது, அதனால் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து சுற்றி விட்டுருக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரோ சர்க்கிள்ஸ் இல்லைனா கூட இந்த நான் பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் டம்ளர் இருக்குது, அது வச்சு வரைஞ்சிக்கலாம். அது ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறம் இந்த என் பக்கத்தில் கூட அந்த ரங்கிலா கலர்ஸ் கூட ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டில் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இது இருக்குது. சர்க்கிள்ஸில் இல்லாததா எவ்வளோ இது இருக்குது. பேங்கிள்ஸ் கூட இருக்குது. சின்ன பாப்பாக்கெல்லாம் பேங்கிள்ஸ் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களோட பழைய நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து சின்ன ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும், அதனால் அவ்வளோ திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. காயின்ஸு, இந்த போஸ்ட் கலர்ஸ், இல்லை இந்த குட்டியோண்டி ஏதாவது சீடு ரவுண்டாக ஏதாவது இருந்தால் என்ன என்ன வேணால் யூஸ் பண்ணிங்க. நீ இல்லைனா கார்ட்போர்டு கூட நீச்சு குட்டியாக கட் பண்ணிக்கலாம், வச்சுருந்தீங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சர்க்கிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன்.
நீங்கள் நான் இந்த இதில் காமிக்கிற மாதிரி சர்க்கிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கிறேன். இந்த உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கிங்களா, அதனால் க்ளோஸ்அப்பில் காமிச்சுக்கிறேன். வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேமரா வந்து அப்படி சாரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு நினச்சி தான் வீடியோ எடுத்தேன், ஆனால் இப்படி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கேமரா அங்கேருந்து போய் இங்கே வந்து, அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாதுங்க ப்ளீஸ். ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட குட்டி குட்டிஸு கேப்ஸ் இருந்தால் கூட அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சர்க்கிள்ஸ் போட்டால் கூட நல்லா இருக்காது. நான் அவட்ட கொஞ்சமாக இல்லை பெரிய பெரிய சர்க்கிள்ஸே போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஒன்று, அது வந்து அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆக்சுவலி நான் கிராஃப்ட்ஸ் என்ன நான் ரொம்ப ரேர் தான். அப்படினா ஸ்கூல்லாம் வந்துருச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த கொரோனா லாக்டவுனில் COVID-19 இப்படின்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. எங்கே வெளியே போனாலும் ஏதாவது மாஸ்க் இல்லைன்னா சானிடைசர் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் யாருக்கும் ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு கோவிட் இருக்குமானே தெரியல வைரஸஸ். அதனால் நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க. இப்போ வந்து சம்மர் சீசனில் தான் வீடியோவே எடுத்திருப்பேன். இல்லை வந்து வாட்டர் எல்லாம் குடிங்க, வீட்டிலே இருங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கொடுக்க போர் அடிக்கும். அதனால் நீங்கள் இந்த COVID-19 என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கோங்க, இது டைம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ வந்து 1 வருஷம் போயிடுச்சு லாக்டவுன், ரொம்ப 1 வருஷம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம்தான். சில பேர்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணுறீங்க, அப்புறம் சில பேரெல்லாம் வேலைக்கு வெளியே போய் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா ப்ளே பண்ணிக்கலாம்னு இப்போ வந்து நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் வந்து நான் வெளியே கொடுத்துக்கிறேன் தண்ணியை முக்கி. நீ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து தண்ணியை முக்கிட்டு பெயிண்ட்டை முக்கக்கூடாது, இதுதான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். தண்ணியை முக்கிட்டு பெயிண்ட்டை முக்குனா அந்த பெயிண்ட்டு நம்ம தண்ணி வந்து அதுக்குள்ளே போயிடும். அதனால் நீங்கள் வந்து பெயிண்ட் முக்கிட்டு தண்ணி முக்கிடுங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இந்த ஒயிட்டுக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒயிட் அடிச்சுக்கலாம். நான் அதுக்கு மேலே ஒயிட் அடிக்கலை, நான் அப்புறமா அடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ. அதை வந்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கம்மு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இது இந்த பேப்பருக்கு வந்து நீங்கள் நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் பின்னாடி கூட ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் எப்படி வைக்கிறதுன்னா, இருங்க ஒரு நிமிஷம், ஸ்டாண்ட் இதில் வரைய முடியாதுல மறந்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து எப்படி வைக்கணும்னா நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் இது வந்து நான் செவுத்தில் மாற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஸ்டாண்டில் ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறேன். எப்படியோ ஸ்டாண்ட் வந்து இந்த கையில் வரைகிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற கார்ட்போர்டு மாதிரி வச்சுக்கோங்க. கம் போட்டு பின்னாடி ஒட்டிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். ஐயோ எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பார்க்குற மாதிரி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஷெல்ஃபில் இல்லைனா நீங்கள் செவுத்தில் ஆணியெல்லாம் இருந்ததுன்னா அதில் கூட வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெண்ட் அவுட் ஹவுஸாக இருந்தால் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செவ்வொரு ரொம்ப போயிடும்னா சில பேர் ஓனர்ஸ் எல்லாம் பிடிக்காது, அவங்க வந்து வைக்க விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் இல்லைனா ஹேங் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது டேப் மாஸ்கிங் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். செவுத்தில் எனக்கு எப்படி மாட்டேன்னு அவ்வளோ தெரியாது. ஆனால் டபுள் சைட் டேப் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க, காய விட்டுருங்க. கொஞ்சம் பெயிண்ட் வேறு அடிச்சுட்ருக்கேன், இப்போ காய விட்டுருங்க. இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ் வந்து உங்கள்கிட்ட இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும். பட்டை ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பட்டை ப்ரெஷ் யூஸ் பண்ணால் இதில் கொஞ்சம் இந்த ஒயிட்டில் தான் பட்டுரும். ஒரு ஒயிட் படாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே மாஸ்கிங் டேப் அந்த சைஸ்க்கெல்லாம் கட் பண்ணி ஒட்டணும் அதுக்கு மேலே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து அப்படின்னா பண்ணல. நான் சில சர்க்கிள்ஸ் மேலாம் பட்டுருச்சு, அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று விட்டேன். இது வந்து முட்டை முட்டையாக இருக்கும். ஆக்சுவலி நிலா மாதிரி இருக்கும். ஒரு இது போட்டால் நிலா மாதிரியே இருக்கும். 10 நிலா 1000 நிலா இருக்கும். இந்த இதில் 1000னா இருக்காது, ஒரு 20 இருக்கும், அவ்வளோதான். ஒரு இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை காமிக்கேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து நான் வந்து கிளிட்டர் இதை யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த கிளிட்டர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃப்யூச்சரில் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில்
லேர்ன் வித் நியூ ஐடியாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பின்னாடி வந்து நான் கார்ட்போர்டு இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பை பை, சி யூ. உங்களை பெரிய வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன். பை, திஸ் இஸ் ஃப்ரம் மீ யுவர் யூடியூபர். ஆஹோ, இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, பை 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 பாய்.